எல்லாருக்கும் வணக்கம். முத தமிழில் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச மொழியில சொல்லிடுறேன். நமஸ்கார், வெல்கம் யூ ஆல் டு அவர் யூடியூப் சேனல் விஜய் ஆர்டிஸ்டிக் ஃபன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே போகும்போது அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு நான் ஈஸியாக எதை கொடுக்குறதுன்னு தெரியலையே. சரி, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேம், நான் பேப்பர் போட் பண்ணிட்டு வரவா? என்ன தம்பி, இன்னும் எல்கேஜிலிருந்து வெளியே வரல போல. மேடம், நீங்களே சொல்லிடுங்க. சரி ஓகே, நானே சொல்கிறேன். ஹோம்மேட் கிளே உங்களுக்கு பண்ண தெரியுமா? தெரியாட்டி எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்க. சரியா, நான் கிளம்புறேன். டாட்டா. எப்படிடா பண்ணுறது அதை? எனக்கு மட்டும் நான் தெரியவா செய்யும். அதான் ஃபோன் இருக்கல, நெட்ல பார்த்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். சரி, அப்ப எல்லாம் எங்க வீட்டுக்கு வரீங்களா? நான் பண்றேன். உனக்கு மட்டும் என்ன தெரியுமா? கோ அதானு. ஏய், எனக்கு பண்ண தெரியும், நம்புங்க. மச்சான், உதார் உறடா. ஏய், போய் சொல்லாம சொல்லு. அந்த மேடம் மேல நான் ரெடில கலாய்ச்சிருக்காங்க. இவனுக்கு வேற என்ன சொன்னா உடனே மூஞ்சி உருண்டு வச்சு தெரியாத நமக்கு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், அத பத்தி யோசிக்கலாமா? அதான் நான் சொல்றானே, என்ன வீட்டுக்கு போய் பார்க்கலாம், ஏதா நடக்குதான்னு பார்க்கலாம். அப்பா, யாரும் எங்கள் வீட்டுக்கு அப்படி ஒன்றும் வர வேணும். ஏதாவது வேணும்னா நானே பார்த்துக்கிறேன், எதாவது பண்ண நானே பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியோ தெரியோ அதை நானே பார்த்துக்கிறேன். நீ யாரும் எங்கள் வீட்டுக்கு வர வேணும். டேடா, எல்லாம் சும்மா பேசணும்ப்பா, இன்னும் சீரியஸ் எடுத்துக்காது. நாங்கள் எல்லாம் வரோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம். ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாத அமைச்சி, நான் கூப்பிட்டு வர எல்லாத்தையும். ஏய், நான் கோவம் இருக்கிறதே உன் மேலே தான். மூஞ்சி வேணும் நீங்கள் அடிச்சு மூஞ்சி உடச்சுனா பார்த்துக்கோ. என்ன திட்டினா மட்டும் ஹாப்பி ஆயிடுறான். அப்படிலாம் இல்லடா. சரி ஓகே, பாய், நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன்டா. அதானே, இவன் போனால் அவன் பின்னாடியே போயிடுவான். பொருட்கள் என்னன்னா, செவிகால், செவிகால் ஒரு டப்பா எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த டப்பா தான் எடுத்திருக்கேன். அடுத்து கார்ன்ஃபிளவர் மாவு, அப்புறம் லெமன் ஜூஸ். எல்லாம் ஸ்வீட்டான் ஸ்வீட்டான்லாம் கேட்கக்கூடாது. அடுத்து ஆயில், கோகோனட் ஆயில் இல்லை பேபி ஆயில். அன்றைக்கு மாதிரி சிக்கனில் பொரிச்ச எண்ணெய்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் ஏங்க இது மாதிரிலாம் கேட்க போகிறேன்? அறிவு களஞ்சிய மாதிரி கேள்விகள் நிறைய கேட்பீங்களே, அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓ, தெளிவாயிட்டீங்க. நம்ம செவிகால் எவ்வளோ கப் எடுத்துருக்கோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கான்சர் எடுக்கணும். அப்போனா தான் கரெக்டாக வரும் நம்மளோட கிளே பதம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செவிகாலோட கான்ஃபிளவர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது லங்ஸா? என்னடா இன்னும் மொக்க போடலையேன்னு நினச்சேன். ஓ, இது டவுட்டுங்க. உங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி டவுட்டெல்லாம் வரும். அதாவது லம்ஸ்னால் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோகோனட்டு ஆயில், லெமன் ஜூஸும் ஆடி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்க போகிறோம். அடுப்பா, இதுக்கும் அடுப்புக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம என்ன சமைக்கவா போகிறோம்? ஆமாம், க்ளே பதம் வரணும்ல. நல்லா சிம்மில் வச்சு பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கோம் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, விடாமல் கிளறுங்க. இல்லைன்னா வந்து ஒரு மணி கட்டி கட்டியாக ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படி கிண்டிட்டே இருங்க. என்னங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கு. எப்படி இருக்கு, எந்த மாதிரி? சூப்பரா இருக்குல, நல்லா கொள்ளகொள்ளான்னு அப்படியே செம்மையா இருக்குல. இந்த மரத்துக்கு கீழே நிக்கும் போது சத்துன வந்து நம்மள வழுகும்ல, அது மாதிரி இருக்கு. சாய், இப்படியே தான் யோசிச்சிருப்பீங்களோ? நான் பரவாயில்ல போல அதுக்கு. இல்லைங்க, பார்க்க அப்படி தெரிஞ்சிச்சு, ஸோ அதனால கேட்டேன். உங்க கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுது. பாருங்க, நாங்கள் என்ன இருந்தாலும் பேசிகிட்டே இருந்தாலும் சைட் பை சைடு வேலை பார்த்துட்டே தான் இருக்கோம். பாருங்க, இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கோம். 1 மினிட் ஆஃப் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், 1 மினிட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அடுப்பு பற்ற வச்சுட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா கட்டியாக ஈட்டு வரும். கடைசி இந்த நம்ம சுரண்டும் போது கீழே ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுதான் பதம் நம்மளுக்கு. வெயிட் பண்ணுங்கள். இது மணி ஒரு 3 times நம்ம ஆஃப் பண்ணி பண்ண வேண்டியிருக்கோம். போக போக கட்டியாக கட்டியாக நம்மளுக்கு கொஞ்சம் கையெலாம் வலிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்ம கிண்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கை வலிக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இதாகாது, பதம் கிடைக்காது, மணி கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் கிளே மாதிரியே இருக்காது. இப்போ திரும்பவும் பாருங்கள், நம்ம திரும்ப அடுப்பு பற்ற வச்சுட்டு திரும்பவும் சிம்மில் வச்சு திரும்பவும் மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த அடியில் ஒட்டாமல் எப்போ வருதோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணி பண்ணிக்கணும். எனக்கு ஒரு 4 to 5 times நான் எனக்கு ஆச்சு. ஸோ நான் ரொம்ப ஹீட் கொடுத்தீங்கன்னா பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள் நான் எப்படி கிண்டேன்னு, பார்த்தாலே தெரியுதா? ரொம்ப அப்படியே ஃபோர்ஸாக ரொம்ப கட்டியாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இது வந்து நல்லா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்க கூட செஞ்சுக்கலாம். இதோட மெயின் என்னென்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இதுவாக இருக்கணும், அதாவது கான்ஃபர் மாவு ஈக்குவலாக ஃபெவிகால் இருக்கணும். அது மட்டும் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கிளே பதம் வரவே வராது. ஒரு மணி கொல கொலன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அவர் ஏதோ காக்கா மேலேருந்து போடும்ல, அது மணிக்கு தான் அவங்களுக்கு வரும். இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் ஆயிலோ இல்லைனா வேஸ்லினோ தடவிக்கோங்க. தடவி அந்த நம்மளோட மிக்சரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலலாம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் எப்படி ஒட்டுதுன்னு. பாத்திரம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சொல்லித்தரும் போது இவ்வளோ டர்ட்டியாக சொல்லித்தரீங்க. நான் சொல்லவா, அப்போ பரோட்டாவுக்கும் இப்படி தான் மாவு பிசைகிறாங்க, அவங்க கையில் உள்ள அழுக்கெல்லாம் இப்படி இருக்குமோ அதான் நீங்கள் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் டர்ட்டி இல்லையோ. நானே இது கரெக்டாக வர மாட்டேங்குது, காண்டில் இருக்கேன், செத்த நேரம் சும்மா இருங்கோ. சரிங்கோ. உங்களுக்கு கையில் ஒட்டிகிட்டே தாங்க இருக்கும், நீங்கள் ஒட்ட ஒட்ட கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் சேர்க்காம விட்டீங்க, ஃபெவிகாலும் கான்ஃபிளாரும் ஈக்குவலாக, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லா வரும். ஈக்குவலாக சேர்க்காம விட்டீங்கன்னா ஒரு மணி கொல கொலை, நீங்கள் என்ன தான் பிசைஞ்சாலும் கொல கொலன்னு தான் இருக்கும். நீங்கள் அது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டேன். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான்ஃபிளார் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கிளே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒட்டாமல் இருக்குதா, இதுதான் அந்த பதம். நம்ம கையில் இப்படி திக் போடும்போது ஒட்டவே ஒட்டக்கூடாது. இப்போ நம்மளோட கிளே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கிளேவை நம்ம காற்றுல அப்படியே விட்டோன்னா அவ்வளோதான், காஞ்சி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இந்த மணிக்கு ஏதாவது ஒரு கேரி பேக்கோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னரோ அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கலர் ஆட் பண்ணி கலர் என்னென்ன கலர் வேணுமோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கிளே. இப்போ ஸ்க்ரீனில் நிறைய இமேஜஸ் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி எப்படிலாம் நம்ம கிளேயில் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இது பார்க்குறதுக்காக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.